வணக்கம், குமாரி மருத்துவமனை. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது தலைமுடி உதிர்தல் பிரச்சனை தாங்க. அதாவது சிறியவர் முதல் பெரியவர் வரை தலைமுடி உதிர்தல் ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனையாக தாங்க இருக்குது. இந்த வீடியோவில் தலைமுடி எதனால் உதிருது, எந்தெந்த காரணத்தால் உதிருதுன்னு முழுமையாக பார்க்கலாங்க. முக்கியமாக ஒவ்வொரு தனித்தனி நபருக்கும் தனித்தனி காரணத்தால் முடி உதிர்தல் பிரச்சனை வரும். அதனால நீங்க இந்த வீடியோவை முழுமையா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எதனால தலைமுடி உதிருதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். அதாவது நல்ல ஆரோக்கியமான ஒருத்தருக்கு நாள் ஒன்றுக்கு 50 முதல் 100 முடி வரை உதிரலாம். ஆனால் முடி உதிர்ந்த இடத்தில் அந்த முடி திரும்பவும் முளைக்கணும். அப்படி முளைக்காமல் இருந்தால் தலையில் தலைமுடியின் அடர்த்தி குறைந்து ஆண்களுக்கு வழுக்கை சொட்டை போன்ற பிரச்சனையும், பெண்களுக்கு தலைமுடி நீளம் வளர்ச்சி குறைந்து முடி அடர்த்தி மிக குறைவாக இருக்கும். இந்த மாதிரியான தலைமுடி உதிர்தல் நமக்கு சில பல முக்கிய காரணங்களால் வரும். அது ஊட்டச்சத்து குறைபாடு, ஹார்மோன் குறைபாடு, முக்கியமா பொடுகு தொல்லைங்க, அதை விட மிக முக்கியமா தலையில் ஏற்படும் தோல் நோய், அடுத்து நம்ம அன்றாட வாழ்க்கை முறை மாற்றங்கள் வாழ்க்கை முறை காரணத்தாலையும் இந்த தலைமுடி உதிர்தல் பிரச்சனை அதிகப்படியாக வருது. அடுத்ததா இந்த 5 விஷயங்களையும் பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாங்க. முதல்ல ஊட்டச்சத்து குறைபாடை பற்றி பார்ப்போம். நம்ம உடம்புக்கும் நம்ம தலைமுடிக்கும் மிக தேவையானது புரதச்சத்து மற்றும் கால்சியம், ஜிங்க் சத்து, அடுத்து விட்டமின் ஏ சி டிஇ, விட்டமின் பி12 குறைபாடு, அடுத்து பார்த்தீங்கன்னா பயோட்டின் சத்து, சிலினியம், போலிக் ஆசிட், அடுத்ததா பார்த்தீங்கன்னா இரத்த சோகையை ஏற்படுத்தக்கூடிய இரும்பு சத்து குறைபாடு தாங்க. இது எல்லாமே தலைமுடி உதிர்வதற்கான மிக முக்கியமான ஊட்டச்சத்து குறைபாடு ஆகும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஹார்மோன் குறைபாடு. ஆண்களுக்கு மிக மிக முக்கியமான டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் குறைபாடு காரணமாக அதிகமான முடி உதிர்வு ஏற்படுங்க. அடுத்ததாட்டு பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சி ரொம்ப குறைவாட்டே இருக்கும். இவங்களுக்கு முடி வளர்ச்சி குறைவா இருக்கும், முடியோட தடிமன் மிக மிக குறைவா இருக்கும், அடுத்து தாடி மீசிய வளர்ச்சியும் ரொம்ப குறைவா இருக்கும். இது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் தானுங்க. அடுத்து வளர்ச்சி மாற்றத்திற்கான ஹார்மோன் ஆகிய தைராய்டு ஹார்மோன், குரோத் ஹார்மோன் குறைபாட்டினாலும் முடி உதிர்தல் பிரச்சனை இருக்குங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம் காரணமாட்டும் முடி உதிர்தல் பிரச்சனை இருக்கும். அடுத்தது மூன்றாவதா பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான தொந்தரவு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தாங்க, இது பொடுகு தொந்தரவு. இது தலையில அதிகமாட்டு பொடுகு இருந்தா அதிகமான முடி கொட்டுதல் பிரச்சனை இருக்குங்க. இந்த பொடுகு தலையில உள்ள மேல்புறத்துல வெள்ளை நிறத்தில் தலையில வந்து அரிப்போட, அதாவது தலையில சுரிஞ்சிட்டே இருப்பாங்க, செதில் செதிலா உதிரும். இதைதான் நம்ம வந்து பொடுகுன்னு சொல்றோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா இளம் வயதினர், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டீனேஜுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பொடுகு வந்து ஸ்டார்ட் ஆயிருது. இது வந்து இந்த இள வயதினர் ரொம்ப அதிகமாட்டே இந்த பொடுகு வந்து பாதிக்குது, சரிங்களா. இது ரெண்டு வகையாட்டு இந்த பொடுகு வந்து நம்ம பிரிக்கலாம். ஒன்று ஆயில் ஸ்கின் டேண்ட்ரஃப், இன்னொன்று ட்ரை ஸ்கின் டேண்ட்ரஃப், சரிங்களா. இந்த ஆயில் ஸ்கின் டேண்ட்ரஃப் வந்து நம்ம தலையில சிபம்னு சொல்ற எண்ணெய் பிசு பிசுப்பு அதிகமாகி மலேசியா ஃபங்கல் எனும் பூஞ்சியை உருவாக்கி தலைமுடி உதிர்தலை ஏற்படுத்தும். அடுத்தது ட்ரை ஸ்கின் டேண்ட்ரஃப், இது அதுக்கு ஆப்போசிட் மாதிரி, குறைவான எண்ணெய் பிசுபிசுப்பு காரணமா தலையை ரொம்ப வறட்சி, ரொம்ப ட்ரை பண்ணி பொடுகை உருவாக்கி அதிகமான முடி உதிர்தல் ஏற்படுத்துது. இது வந்து பொடுகு தொந்தரவுனால தலையில ஏற்படுத்த பிரச்சனைகளை பத்தி பார்த்தோம். இப்போ அடுத்தது பார்க்கலாம். நான்காவதா பார்த்தீங்கன்னா தலையில ஏற்படுற தோல் நோய் பிரச்சனை தாங்க. தலையில ஏற்படுற தோல் நோயை நாம உடனே கவனித்து நல்ல சிகிச்சை எடுத்துக்கணுங்க. இல்லைன்னா தலையில இருக்கிற தோல் நோய் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி நம்ம தலையில இருக்கிற அதிகப்படியான முடி உதிர்தலுக்கு காரணமாகும். குறிப்பா தலையில ஏற்படுற தோல் நோய் பார்த்தீங்கன்னா சொரியாசிஸ், செபோரிக் டெர்மடேஸ்டிஸ் மற்றும் தலையில இருக்கக்கூடிய புழுவெட்டு, இந்த மாதிரியான நோயால தலையில முடி உதிர்தல் மிக அதிகமாட்டு இருக்கும். இப்போ இந்த சொரியாசிஸ், செபோரிக் டெர்மடேஸ்டிஸ்லாம் ஆரம்ப காலத்துல உங்களுக்கு வந்து பொடுகு மாதிரியே தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் தான் இது வந்து நம்மளோட உடம்புக்கு பரவி ஒரு தோல் நோயாட்டே மாறும். நமது குமாரி மருத்துவமனையில தோல் நோயான சொரியாசிஸ் மற்றும் கரப்பான், வெண்குஷ்டம், இளநரை, முகப்பரு, பூஞ்சை தொற்று, புழுவட்டு, தேமல்,
தோல் புண், தோல் அலர்ஜி, இந்த மாதிரியான தோல் நோய் அனைத்துக்கும் சிறப்பு சிகிச்சைகள் அளிச்சுட்டு வரோம். அடுத்ததாட்டு பார்த்தீங்கன்னா தலைமுடி உதிர்தலுக்கான ஐந்தாவது காரணம் பார்த்தீங்கன்னா வாழ்வியல் முறை தாங்க. அதாவது வாழ்வியல் முறையினாலும் நம்மளுக்கு வந்து தலைமுடி உதிருமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கட்டாயம் வாழ்வியல் முறையாட்டம், அதுல ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துன்னா கண்டிப்பா தலைமுடி உதிரும். இதன் மூலமாட்டு சில வகையான தோல் நோய் பிரச்சனைகளும் நமக்கு வரங்க, அதை பார்க்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேலைப்பழு, மன அழுத்தம், அப்புறம் மிக மிக முக்கியமா இரவுல அதிக நேரம் தூங்காம இருப்பதுங்க. இரவுல கண்டிப்பா 8 மணி நேரம் தூங்கியே ஆகணும். பகல்ல தூங்குவதை வந்து நம்ம தவிர்க்கணும். இரவுல அதிக நேரம் மொபைல் லேப்டாப் யூஸ் பண்ணி அதிக நேரம் தூங்காம இருக்கிறது, இந்த மாதிரி இருந்தா நம்மளுக்கு வந்து அதிகப்படியான முடி உதிர்தல் பிரச்சனைகள் ஏற்படும். அது சரியான முறையில தலைக்கு குளிக்காம இருக்கிறது, அதிகமாட்டு வேதிப்பொருள் அடங்கிய ஷாம்பு, ஹேர் ஸ்ப்ரே, ஹேர் ஜெல், ஹேர் ஆயில், ஹேர் ஷாம்பு, இந்த மாதிரிப்பட்ட காரணங்களால கூட அதிகமான முடி உதிர்தல் பிரச்சனை ஏற்படும். இது போன்ற தலைமுடி பிரச்சனைக்கு நமது குமாரி மருத்துவமனையில சிறப்பு சிகிச்சைகள் மூலம் பக்க விளைவு இல்லாமல் நல்ல தீர்வளிக்கிறோம். மேலும் ஆலோசனை மற்றும் முன்பதிவிற்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்ணை அளிக்கவும். நன்றி. குமாரி மருத்துவமனை. முக்கியமாக வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுகளில் இருப்பவர்கள், அதாவது நேரில் வர முடியாதவர்கள் மருத்துவரிடம் தொலைபேசி மூலமாக நல்ல ஆலோசனைகள் பெற்று கொரியர் மூலம் மருத்துவ சிகிச்சை பெறலாம். மீண்டும் நன்றி. குமாரி மருத்துவமனை.